வணக்கங்க பார்வதி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து கேரட்ல மூணு வகை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கேரட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சத்து இருக்கு. புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ள கேன்சரை கூட அது குணப்படுத்துறதுக்கு உண்டான வல்லமை இருக்கு. விட்டமின் ஏ சத்து நிறைய பல வகையான சத்துக்கள் இருக்குது. அதனால கேரட்ல இன்னைக்கு மூணு வகை இது பண்ணலாம்னு இருக்கோம். அதுல முதல்ல நான் பண்ண போறது வந்து புலாவ் பண்றேன். கேரட்டுக்கு புலாவுக்கு தேவையானது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 200 ml டம்ளரில் பாசுமதி ரைஸை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கேரட்டு, 2 கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை, பல்லாரி பெரிய வெங்காயத்தை ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூனு, நெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் வந்து கால் முறி தேங்காவை துருவி வச்சுருக்கு. முந்திரி பருப்பு உங்களோட ஆப்ஷன் தான், நான் ஒரு 10 இது எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொத்தமல்லி செடி வந்து கொஞ்சம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காலிக்கிறதுக்கு அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம் 1/2 ஸ்பூன், இது பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், கடல் பாசி கொஞ்சம், 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் பண்ணி இப்போ நான் பண்ணி காட்டுறேன். முதல்ல வந்து நான் நெய்யை விட்டுக்கிறேன். நெய் உருகிடுச்சு. இதில் வந்து அந்த பட்டை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எல்லாம் போட்டுடலாம். லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்ததெல்லாம் போட்டாச்சு தாளிக்க உள்ளது. இப்போ வந்து வெங்காயம் அது பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் எடுத்து வச்ச ஒரு வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலருக்கு வரணும், வதங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய், இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு போடணும், போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுறேன். அதோட சேர்த்து அதோட எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது நல்லவா வதங்கின பிறகு கொண்டு வதங்கின பிறகு இந்த கட் பண்ணி வச்ச கேரட்டை போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும். கேரட் ஓரளவு லேசாக வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மல்லிச்செடி கட் பண்ணி வச்சுருக்க மல்லிச்செடியும் போட்டு இதுக்கு புதினா தேவையில்லை, கேரட்டுக்கு மல்லிச்செடி மட்டும் போதும். ஏன் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த இது பாஸ்மதி ரைஸாக இதில் போட்டலாம். 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தது. இப்போ நல்லா வதக்கி ரைஸையும் விட்டு இது பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆவி வரும். இப்போ மூடியை போட்டு ஆவி வரவும் வெயிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். இப்போ ஆவி வந்துருச்சு, நல்லா வெயிட்டை போட்டு வச்சு 3 விசில் வர்ற வரைக்கும் வைக்கலாம், இல்லைன்னா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆவி இறங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணத்தோடு அது நல்லா இதாக இருக்குது.
இதில் வந்து நம்ம துருவி வச்ச தேங்காய் பூவை போட்டுட்டு கிளறி விட்டுறோம். பாருங்க பொழு 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 பொழுன்னு வருது. கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மணம். இதில் வந்து அரை மூடி எலுமிச்சம்பழம் தேவைன்னா புளிஞ்சு விட்டுக்கோங்க, உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா, இல்லைனாலுமே இது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடலாம், இல்லை ஏதாவது ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். அருமையான ஒரு கேரட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது வந்து நான் கேரட்டு ஸ்வீட் பண்ண போகிறேன். கேரட்டு பார்த்தீங்கன்னா கேரட்டு ஜாம் மாதிரி வரும். இது ரெண்டு கேரட்டை வந்து இந்த சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கிறேன். 10 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு டம்ளர் 100 ml பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஏலக்காய். சுகர் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ முதல்ல கேரட் ஸ்வீட்டுக்கு வேக போட்டுடலாம். குக்கரில் மூடி போட வேணால் சும்மா அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சிடலாம். இப்போ கேரட்டை போட்டாச்சு. அதுக்கு வந்து ஒரு 100 ml பால் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதே அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி, 200 ml தண்ணி விடலாம். விட்டு கேரட் இப்போ வேக வச்சப்போ அது நல்லா மசியை வேகணும். இது வந்து கேரட்டு ஜாம் தான், ஜாம் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இதை நான் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசிய வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் இதை முந்திரி பருப்புலாம் போட வேண்டியது இருக்கும். 15 நிமிஷம் சுண்டலையே வச்சு வேக வச்சேன். இப்போ நல்லா மசிகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே போட்டு விட்டுருவோம். போட்டுட்டு நல்லா பிசுபிசுப்பு ஆகிற வரைக்கும் நம்ம திண்டி விடணும். நான் தேவையான சுகர் போட்டிருக்கேன், அவங்க வந்து சுகருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டிருக்கிறேன். நெய் கொஞ்சம் விட்டுட்டு முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். நெய் வந்து கொஞ்சமாக விட்டால் போதும். நான் முதல் நெய் சொல்ல மறந்துட்டேன், அதனால் அது 1 ஸ்பூன் விட்டால் போதும். போட்டு நல்லா அது வந்து பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும். கிண்டி இறக்கிடலாம். இதை கேரட்டு ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், ட்ரை ஆகி நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஜாம் வந்து நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க. ரெண்டாவது நான் பண்ண போகிறது வந்து கேரட் ஜூஸுங்க. கேரட்டுக்கு வந்து 4 பேர் அளவுக்கு நான் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கேரட், 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் அளவு, அதையும் கட் பண்ணி இந்த மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன். மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 ஏலக்காய், நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை இனிப்புக்கு தேவையானது போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை தேவை இல்லைங்கிறவங்க தேன் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நான் 2 டைம் எடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து யூட்ரஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. வளரும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது கொடுக்கறது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து அதோட 2 ஏலக்காய் சேர்த்துட்டேன், நாட்டு சக்கரையும் போட்டு. இப்போ நான் மிக்சியில் 2 வாட்டி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறேன். கேரட் நல்லா துருவின பிறகு 2 டம்ளர் 2 கப்பு தண்ணி விட்டு முதல் ஜூஸ் எடுத்துக்கிடுவோம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கேரட் ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. நல்ல ஒரு சத்தான கேரட் ஜூஸு. கேரட் சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சமையல் இது. பார்த்தீங்கன்னா கேரட் புலாவு, கேரட் ஜூஸு, கேரட் ஜாமு, நல்ல ஒரு சத்தான உணவு. நீங்களும் முயற்சி பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். பார்வதி வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.